பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் தொழுகை செயல்முறை இமாம் மற்றும் தனிநபர் ஒரு சுத்ராவை தடுப்பை முன்னால் வைத்து தொழுவது சுன்னாவாகும் மேலும் இமாமுக்கான சுத்ரா அவருக்கு பின்னால் இருப்பவர்களுக்கும் சுத்ராவாகும் தொழுபவர் சஜதா செய்யும் இடத்தின் மீது தன் பார்வையை நிலைநிறுத்துவார் நிறுத்துவார் திரும்பி பார்க்க மாட்டார் அவர் தனது கால்களுக்கிடையே உள்ள இடைவெளியை இரு தோட்புஜத்தின் அளவு போலவே கூட்டாமலும் குறைக்காமலும் வைத்துக்கொள்வார் அவற்றின் வெளிப்புறத்தை சமமாக வைத்துக்கொள்வார் அவர் தொழுகையின் நிபந்தனைகளை நிறைவேற்றிய பிறகு கைகளை காதுகளுக்கு அல்லது தோல் புயங்களுக்கு நேராக உயர்த்தி விரல்களை விரிக்காது சேர்த்த வண்ணம் உள்ளங்கைகள் கிபிலாவை நோக்கியவாறு அல்லாஹு அக்பர் என்று கூறுவார் பின்னர் அவர் தனது வலது உள்ளங்கையின் உட்புறத்தை இடது கையின் மணிக்கட்டின் மேல் வைத்து அதை அவரது நெஞ்சில் கட்டிக்கொள்வார் அல்லது மணிக்கட்டின் மேல் வைத்த கையை இறுகப் பிடிக்கவும் முடியும் பின்னர் முதல் ரக்காயத்தில் மட்டுமே ஆரம்ப துவாவை ஓதுவது விரும்பத்தக்கது மேலும் ஆரம்ப துவாக்களில் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஓதியதாக வந்துள்ள துவாக்களை தெரிவு செய்து ஓதுவது நன்று அவற்றில் இதுவும் ஒன்றாகும் சுபானக் கல்லாஹும் அபிஹந்திக்க ஒபார கஸ்முக ஒத்த ஜத்துக்க ஒல இலஹ கயுறுக்க பின்னர் அவுதுபில்லாஹிம் என ஷேத்தானுர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم يا كوري سورة الفاتحة وي أدن وسننگل وارتائيكل إلتتكل مطرم حرکتتو کلودن بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم பின்னர் கூறாமல் குர்ஆனிலிருந்து அவருக்கு முடியுமானதை ஓதுவார் சூராவின் ஆரம்பத்தில் மட்டும் பிஸ்மியை கூறலாம் அதன் பின்னர் ஆரம்ப தக்பீரில் கைகளை உயர்த்தியது போன்று உயர்த்தி அல்லாஹு அக்பர் என்று கூறி ருக்கோ செய்வார் பின்னர் முழங்கால்களை பிடித்து முழங்கையை மடக்காமல் முதுகை தலைக்கு சமமாக நிமிர்த்தி ஒரு முறை கட்டாயமாக சுபா ரப்பியல் அவீம் என கூறுவார் மற்றும் மேலதிகமாக வந்த துவாக்களையும் இவ்விடத்தில் ஓதுவது விரும்பத்தக்கது பின்னர் எழுந்து நிமிர்ந்து நிற்பதற்கு முன் சமி அல்லாஹுலிமன் ஹமிதா என்று கூறுவார் அதே நேரத்தில் கைகளை காதுகள் அல்லது தோள்களுக்கு நேராக உயர்த்துவது சுண்ணாவாகும் நிமிர்ந்து நிலைக்கு வந்துவிட்டால் ரப்பனா லக்கல் ஹம்து என்று கூறுவார் மேலும் மேலதிகமாக வந்த வாக்களை ஓதுவதும் இவ்விடத்தில் விரும்பத்தக்கதாகும் பிறகு கைகளை உயர்த்தாமல் தக்பீர் கூறி நெற்றி மூக்கு உள்ளங்கைகள் முழங்கால்கள் மற்றும் கால் விரல்கள் உட்பட ஏழு உறுப்புகளின் மீது சஜதா செய்வார் தனது இரண்டு கைகளையும் அவரது காது தோல் புஜத்தின் அருகில் பூமியில் விரித்து வைத்து விரல்களை கிபிலாவை நோக்கி வைக்க வேண்டும் பூமியில் படாது முழங்கையை உயர்த்தி மேலும் அவரது கையை வயிற்றிலோ விழாப்புறத்திலோ படாது தள்ளி வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் அலா என ஒரு முறை கூறுவது கட கடமையாகும் மேலதிகமாக வந்த துவாக்களையும் ஓதுவது விரும்பத்தக்கது இது தவிர அவர் விரும்பிய துவாக்களையும் இவ்விடத்தில் கேட்கலாம் குறிப்பாக நபி அலி செல்லும் அவர்கள் கேட்டதாக வந்துள்ள துவாக்களை கேட்பது ஏற்றமானது பின்னர் கையை உயர்த்தாமல் தகவீர் சொன்னவராக தலையை உயர்த்துவார் அப்போது இடக்காலை விரித்து வலக்காலை நட்டி விரல்கள் கிபிலாவை நோக்கி இருக்கும் வண்ணம் உட்கார்வார் பின்னர் கிபிலாவை நோக்கி தனது விரலை விரித்து அவரது மு முட்டுக்கருகில் தொடையில் கையை வைப்பார் அப்போது பெர்லி என கூறுவார் தொழுகையில் உட்காரும்போது இம்முறையில் தான் உட்கார வேண்டும் ஆனால் மூன்று அல்லது ரக்கா தொழுகைகளில் கடைசி அத்தகையாத்தில் மாத்திரம் இருப்பை மாற்றி இடது காலை வலது காலுக்கு கீழால் வைத்து உட்கார வேண்டும் பின்னர் தக்பீர் கூறி முதலாவது செய்தது போன்று இரண்டாவது சுஜூதிலும் செய்வார் பிறகு தக்பீர் சொல்லி இரண்டாவது ரக்காத்துக்கு எழுந்து முதல் ரக்காத்தில் செய்ததை போலவே செய்வார் இரண்டாவது ரக்காத்தில் தொடக்க தக்பீரோ அல்லது தொடக்க துவாவோ கிடையாது பின்னர் இரண்டாவது சஜதா முடிந்ததும் அத்தகையாத்துக்காக அமர்வார் தனது ஆள்காட்டி விரலால் சுட்டிக்காட்டி நடுவிரல் மற்றும் பெருவிரலை ஒன்றுடன் மற்றதை சேர்த்து ஆள்காட்டி விரலை அசைத்து துவா கேட்பார் இந்த அமர்வில் அத்தகையாத் எனும் பின்வரும் பிரார்த்தனையை கூற வேண்டும் التحيات لله والصلوات والطيبات السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته السلام علينا وعلى عباد الله الصالحين أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله ينركوري بنر صلوات وذبند أذي اللهم صل على محمد وعلى آل محمد

ஆகியவையாகும் பின்னர் விரும்பிய துவாக்களை ஓதலாம் அதில் என் நிறைவா உன்னை நினைவு கூறவும் நன்றி செலுத்தவும் அழகிய முறையில் உன்னை வணங்கவும் உதவிடு எனும் துவாவை ஓதுவது மிக ஏற்றமானது இறுதியில் வலது புறம் முகத்தை திருப்பி அஸ்ஸலாம் வலைக்கும் வரமத்துல்லா என்று கூற வேண்டும் பிறகு இடது புறம் முகத்தை திருப்பி அதே போன்று சலாம் கூற வேண்டும் முகத்தை மாத்திரம் திருப்ப வேண்டும் தோட்புஜங்களை திருப்பக்கூடாது மேலும் தலையை மேல் நோக்கியோ அல்லது கீழ் நோக்கியோ உயர்த்தவும் உயர்த்தவோ பணிக்கவோ கூடாது இப்படி செய்துவிட்டால் இரண்டு ரக்காத்து கொடுக்களுடைய தொழுகை நிறைவடைந்து விடும் ஒசல்லாஹு அலநத்